வணக்கம். இது ஒரு விசேட நிகழ்ச்சி. இன்று முக்கியமாக லண்டன் மாநகரத்திற்கு வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியன் அவர்களுடனான ஒரு விசேட சந்திப்பாக இருக்கின்றது. மிகுந்த நெருக்கடி, மிகுந்த நேர அட்டவணைகளுக்குள் எங்களுக்கு ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கி அவர் தந்திருக்கின்றார். முதற்கு அதற்கு நன்றி. நேரடியாக நான் இந்த விசேட சந்திப்பிற்கு அவரை வரவேற்றுக் கொள்வேன். வணக்கம் சாணக்கியன். வணக்கம். வணக்கம். ஒரு மிகவும் இளைய பாராளுமன்ற உறுப்பினராக இலங்கையினுடைய நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தீர்கள். உங்களுடைய உரைகளும் உங்களுடைய செயற்பாடுகளும் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருந்தது சகல இன மக்களிடையேயும். முக்கியமாக புலம்பெயர் தேசத்திற்கு வந்திருக்கின்றீர்கள், எப்படி உணர்கிறீர்கள் இந்த முதலாவது ஒரு விஜயத்தை என்று கூட சொல்லலாம்? நிச்சயமாக நன்றி. என்னை வந்து சந்திக்கிறதுக்கு, நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஊடகங்களினூடாகத்தான் எங்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் சென்றடைகிறதுக்கான வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொள்வது. அந்த அடிப்படையிலே எங்களுக்கு தொடர்ச்சியாக உதவியாக இருக்கும் ஐபிசி நிறுவனத்துக்கு மற்றும் சகோதர நிறுவனங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். உண்மையிலே உத்தியோகபூர்வமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இதுதான் என்னுடைய முதலாவது விஜயம். இதுக்கு முதல் விஜயங்கள் இருந்திருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த விஜயம் என்று சொல்லலாம். எப்படி இருந்தாலும் முதலாவது குளிராக இருக்கு, கடும் குளிராக இருக்கு. உண்மையிலே அதுக்கிடையில் நிறைய போமான வெல்கம்களும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நிச்சயமா நான் போகிற இடங்கள் எல்லாம் போமான வெல்கம் தான் வரும். எங்கேயும் போம் இல்லாத வெல்கம் என்று சொல்லி ஒன்று இல்லை, எல்லா வெல்கமும் போம் தான். இல்லை, ஆனால் நல்ல குளிராக இருந்தது. கனடாவில் சரியான குளிர், இந்த யூகே அவ்வளோ மோசம் இல்லை. இப்போ இன்றைக்கு கொஞ்சம் குளிர் கூட இருக்குது. பட் ஓவரால் மிக நாளைக்குன்னு நீண்ட நாட்களுக்கு பிறகு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறான உத்தியோகபூர்வமான ஒரு விஜயத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்ன்றது, கலந்து கொள்றதுக்கான அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது உண்மையிலே ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். உண்மையிலே பிரித்தானியாவிலேயும் கனடாவிலேயுமே ரெண்டுலேயும் வந்து உத்தியோகபூர்வமாக எனக்கும் என்னை மலைத்த காரணத்தினால்தான் நானும் இந்த விஜயத்தில் எனக்கு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை இந்த பயணம் தரும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமாக பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களோட பேச வேண்டும், இன்று அதற்கான நேரம் இல்லை. நீ சுருக்கமான சில விஷயங்களை அதில் கேட்டுவிடலாம் என்று நினைக்கின்றேன். கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் மிக இளைய வயதுடையவராகவும் நீங்கள் இந்த விஜயத்தில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். மிக ஒரு முக்கியமான விடயம், தொடர்ச்சியாக தமிழ் அரசியல் பரப்பிலும் அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் பேசு பொருளாகவும் இருப்பது வடக்கு கிழக்கு தொடர்பான ஒரு தமிழ் மக்களுக்கு இடையே இருக்கின்ற அல்லது உருவாக்கப்பட்ட ஒரு 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 பிரச்சனை. வடக்கில் இருப்பவர்கள் கிழக்கில் இருக்கும் மக்களை ஒரு அதிகாரமாகவும் அல்லது சரியான பிரதிநிதித்துவத்தை அங்கே கொடுக்கின்றார்கள் இல்லை, வடக்கு கிழக்கு ஒடுக்குகின்றது என்ற குரல் தற்போது கொஞ்சம் அதிகமாக ஒலிக்கின்றது. அது தொடர்பாக கிழக்கின் சுயநிர்ணயம் என்று சொல்லப்படுகின்ற சில விடயங்களை பேசுபவர்கள், முக்கியமாக பிள்ளையான் போன்றவர்கள் சில பதவிகளை பாராளுமன்றத்திற்கு நடவடிக்கை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நகர்வுகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? எவ்வாறு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக உங்களுடைய உத்தேசம் இருக்கின்றது? இல்லை, மக்கள் மத்தியிலேயும் சரி எங்கள் மத்தியிலேயும் சரி அப்படி வடக்கு கிழக்கு என்று சொல்லி ஒரு பிரதேசவாதம் என்றது தற்பொழுது இல்லை. அது நீங்கள் சொன்னது போல அது உருவாக்கப்பட்ட ஒரு விடயம்தான். கிழக்கிலே புள்ளியான் போன்றவர்களுடைய இருப்பு இந்த கிழக்கு பிரதேசவாதத்தை வைத்து கொண்டு தான் நடத்த முடியும். அதுக்குரிய காரணம் அவங்களும் பகிரங்கமாக கிழக்கை மீட்க போகிறோம், கிழக்கை நாங்கள் மீட்டெடுத்து தருவோம் என்றெல்லாம் பொய்யான கோஷங்களை சொல்லி இன்று தங்களுடைய பொருளாதாரத்தை மட்டும் மீட்டு கொண்டிருக்கிறார் இருவரும். அப்படியான ஒரு நிலைமையிலே கிழக்கு வடக்குன்னு பிரதேசவாதம் இல்லை. எதிர்வரும் காலங்களில் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய ஆசை என்று சொல்லி வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாணத்திலே முதலமைச்சராக இருப்பது அந்த பதவியை என்னுடைய ஆசையை சரி வந்தால் அந்த பிரதேசவாதத்துக்கு மிக முற்றுப்புள்ளி வைக்கப்படும், நடக்கும். நிச்சயமா இந்த கிழக்கு என்ற பிரச்சனை சொல்லும்பொழுது கிழக்கினை மீட்டெடுக்க வேண்டும் என்ற குரல் அங்கிருக்கும் முஸ்லீம் மக்கள் மீதான ஒரு துவேசமாகவும் வெளிப்படுகின்றது பிள்ளையான் போன்றவர்களால். அதற்கு முக்கியமாக இந்த கல்முனை பிரச்சனை போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள், அங்கிருக்கும் தமிழர்கள் அல்லது தமிழ் பேசும் மக்களுடைய வழிபாட்டிடங்கள், சைவர்களுடைய வழிபாட்டிடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். இதனை முஸ்லீம் தரப்பிலிருந்தும் பேசுகின்றார்கள், தமிழர் தரப்பிலிருந்தும் பேசுகின்றார்கள். இந்த விடயங்கள் உண்மையாகவே அங்கு நிகழ்கின்றனவா அல்லது இவற்றை தடுப்பதற்கான என்ன வழிமுறைகளை நீங்கள் செய்யலாம் நினைக்கின்றீர்கள்? உண்மையிலே கடந்த சில காலங்களாக இவ்வாறான பல விடயங்களை, குழப்பகரமான செய்திகளை சொல்லி இப்படி தான் அவங்கள் வாக்கெடுத்து வந்தது. ஆனால் மக்கள் இன்று உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக போகுது, ஒரு வருஷத்துக்கு மேலதிகமான காலமாக போகுது. இதுவரைக்கும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அப்படியானதுகள் இருந்திருந்தால் அவர்கள் மீட்டு தந்திருக்க வேண்டும். அப்படி நான் அறிந்த வகையில் அவங்க மீட்டு தந்தால் நான் காணல. ஆனால்
கிழக்கிலே காணி அபகரிப்புன்றது வந்து பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தமிழர்களும் செய்கிறார்கள், இஸ்லாமியர்களும் செய்கிறார்கள், அது வியாபாரிகள். அதாவது லண்டனில் இருக்கிறவருடைய காணியை தாங்கள் ஒரு கல்லூரியை முடித்து அதை இன்னொரு ஆளுக்கு விற்று, இது அது காணி மாஃபியா. அதுக்கு சில எங்களோட சில மாவட்டத்தில் இருக்கும் சில அரசியல்வாதிகளும் அதுக்கு துணையாக இருக்கிறதாக கேள்வி. அது அது ஒரு காணி மாஃபியா. ஆனால் அரச காணியை பொறுத்தளவில் சில இடங்களில் வந்து இஸ்லாமிய மக்களுக்கும் காணி தேவைதானே. அவர்களும் கிழக்கிலே பிறந்தவர்களுக்கு, கிழக்கிலே வாழ்ந்தவர்களுக்கு, பரம்பரை பரம்பரையாக கிழக்கில் இருந்தவர்களுக்கு கிழக்கிலே ஒரு காணி அவங்க கேட்கறதில், அவங்களுக்கு அவங்களோட தேவைக்கு ஒரு காணி கேட்கறதில் தவறில்லை. ஆனால் நாங்கள் எதை எதிர்க்கிறோம் என்று சொன்னால், மிக கவனமாக திட்டமிட்ட குடியேற்றங்கள், அதாவது அரசாங்கத்தினால் செய்யப்படும் குடியேற்றங்கள், அதாவது தமிழர் வாழும் பிரதேசத்திலே தெற்கிலே இருந்து ஹம்பாந்தோட்டை அப்படியான பிரதேசத்திலிருந்து 500 மேற்பட்டவர்கள், 200 மேற்பட்டவர்கள், 300 மேற்பட்டவர்கள்னு சொல்லி எங்களுடைய மேச்சுத்தரைக்குள் எங்களுடைய மக்கள் மகாவெளி அதிகார சபையின் காணிகளை அவ்வாறான காணிகளை கொடுக்கும் பொழுது நாங்கள் அதை எதிர்க்கிறோம், தொடர்ச்சியாக நாங்கள் அதை எதிர்ப்போம். எங்களுடைய மாவட்டங்களிலே வடக்கு கிழக்குலே வடக்கு கிழக்கு சேர்ந்தவர்களுக்கு தான் முதலாவது முன்னுரிமை அடிப்படையில் கிடைக்க வேண்டும் காணிகள். எங்களுடைய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க காணி இல்லாமல், தமிழ் முஸ்லீம் இரு தரப்பிலும் காணி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு வீடு கட்டுறது கூட காணி இல்லாமல் இருக்கும் பொழுது ஏனைய பிரதேசங்களிலிருந்து வந்து இதை செய்வது நாங்கள் அனுமதிக்க முடியாது. உண்மையிலே நான் இந்த இஸ்லாமிய மக்களை பொறுத்தளவிலே கொஸ்மோஸ் என்று சொல்லி ஒரு இஸ்லாமிய அமைப்பும், எஸ்எல் மேக் என்று சொல்லி இன்னொரு இஸ்லாமிய அமைப்பும் வந்து கனடாவிலையும் யூகேலையும் நாங்கள் சந்தித்திருந்தோம். நாங்கள் அவங்களிடம் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம், நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், இலங்கையிலே வாழும் இஸ்லாமிய மக்கள் கலந்த தேர்தலில் சரியான தீர்மானத்தை எடுத்தவர்கள் என்றால் மொட்டு கட்சியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் தெரிய செய்யல. ஆனால் கிண்ணியாவிலே ஒரு 6 சிறுமிகள் சிறுவர்கள் இறந்திருந்த பொழுதும் கூட கிண்ணியா மாவட்டத்தை சேர்ந்த, அதாவது முஸ்லீம் காங்கிரஸை சேர்ந்த ஒரு சிலர், கிண்ணியா மாவட்டத்தை சேர்ந்தவரை பற்றி விடுவோம், கிண்ணியா பிரதேசத்தை முஸ்லீம் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு வாக்களித்திருந்தவங்க. மக்கள் வந்து மக்களுக்கு இன்று 300 அதிகமான ஈஸ்டர் குண்டு வெடிப்போட சம்பந்தப்பட்டவர் என்ற பெயரிலே கைது செய்தவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் 300 மேலதிகமானவர்கள் இன்றும் சிறையில் இருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்யுங்கள், நாங்கள் வரவு செலவு திட்டத்துக்கு 3-2 பெருமானுக்கு ஆதரவு தரமில்லாத சொல்லியிருக்கலாம், நான் சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கிழக்கிலே இருக்கும் இஸ்லாமிய மக்களும் சரி, இலங்கையிலே வாழும் இஸ்லாமிய மக்கள் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று. எஸ்எல் மெக் அமைப்புக்கும் கொஸ்மோஸ் அமைப்புக்கும் அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், நாங்கள் அனைவரும் இலங்கையராக வாழ்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் கூட எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் இழந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இலங்கையராக. அப்போ இலங்கைக்குள்ளே நாங்கள் தமிழ் பேசும் மக்களாக ஒன்றுபட்டு வாழ்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லையான்றதை தீர்மானம் எடுக்க வேண்டும். அவ்வாறு அவங்கள் தயார் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய அரசியல் போராட்டத்தை நாங்கள் கைவிட போகிறது இல்லை. அவங்களும் சேர்ந்து வருவாங்களாக இருந்தால் இரு சமூகங்களும் சேர்ந்து எங்களுடைய உரிமைக்கு ஒன்றாக நின்று நாங்கள் போராடி, இவ்வாறான பாரிய தீர்மானங்கள் எடுத்து பாரிய முன்னேற்றங்கள் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய அரசியல் எடுக்க வேண்டிய காலப்பகுதிக்குள்ளே பிள்ளையான் வியாழேந்திரன் பொருள் இந்த இவ்வளத்தை வந்து 10 முஸ்லீம் பிடிச்சிட்டான் சொல்லி இந்த ஒற்றுமையை குலைக்க முடியாது. இல்லை, அந்த குரல்களுக்கு எவ்வாறு அங்கு வாக்கு கிடைக்கின்றது? அந்த குரல்களுக்கு உலகமெல்லாம் வாக்கு கிடைக்கித்தானே. இன்று இஸ்லாமா ஃபோபியான்னு சொல்கிறது இலங்கையில் மட்டும் இல்லை, அது இஸ்லாமியருக்கு எதிராக கதைக்கிறது பேசுவது போன்ற விடயங்களாக பலர் பல மிக முக்கியமான தலைவர்மார் கூட தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க, அது சரியானது அல்ல. முஸ்லீம் மக்களுடைய இந்த பிரச்சனை தொடர்பாக, அதாவது பலதரப்பட்ட தமிழ் அரசியல்வாதிகள் இங்கு வருகின்றார்கள், அவர்கள் முஸ்லீம்களுடைய விடயங்களில் நீங்கள் சொல்கின்ற நிலைப்பாட்டை தான் அவர்களும் எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த சந்திப்பு என்பது கிட்டத்தட்ட சாணக்கியன் அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னர், சாணக்கியனுடைய கிழக்கில் ஆரம்பிக்கப்பட்ட அரசியலுக்கு பின்னர் தான் இந்த சந்திப்புகள் வேறு இயல்பாக இங்கு நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருக்கும் தமிழ் பேசும் சமூகம் அங்கு இணைந்து ஏதோ ஒரு வகையில் செயற்பட வேண்டும் என்ற குரல் ஏதோ ஒரு வகையில் இணங்கி வருவது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது. நீங்கள் சொன்ன அடிப்படையில் கூட பலதரப்பட்ட வேளை முஸ்லீம் காங்கிரஸிற்கும் மற்றும் தமிழ் தலைமைகளுக்கும் நிறைய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் இப்போது உங்களுடைய இந்த சூழ்நிலைக்கு பின்னர் இதில் ஒரு முன்னேற்றகரம் இருப்பதாக தெரிகின்றது. இதனை முன்னெடுப்பதற்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கின்றதா, அல்லது இதனை செயல்படுத்துவதற்கு முக்கியமாக நீங்கள் சார்ந்திருக்கின்ற தமிழரசு கட்சியின் ஊடாக என்ன வகையான திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கலாம், எதிர்காலம் இது தொடர்பாக எதிர்கால திட்டங்கள் ஏதாவது உங்களிடம் இருக்கின்றதா, அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்லை, நிச்சயமாக எதிர்காலத்துக்கு பல திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் ஊடகத்திலே சொன்னால் அது திட்டமாக இருக்காது, அந்த திட்டத்துக்கு எதிரான திட்டங்களே வகுத்துக்கு வரை போய் ஆரம்பிப்பார்கள். அந்த காரணத்தில் நான் திட்டங்கள் என்னன்றதை முழுமையாக சொல்ல முடியாது.
ஆக்குறது இந்த முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் சமூகத்தின் முருக நிலையை அதாவது அதனை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு சமிக்ஞை இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக அது தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதை வைத்து கொண்டு ஒரு சில அரசியல் சிலர், உதாரணத்துக்கு 90 காலப்பகுதியிலே இஸ்லாமிய மக்கள் தங்களுக்கு எதிராக நடந்த அநீதிகளை அவர்கள் சொல்வார்கள். அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்திலே இஸ்லாமிய சகோதரர்களால் நடந்த இந்த சில கிராமங்களிலே சில உயிரிழப்புகள் நடந்திருக்கு. இரு சமூகத்தாலையும் இரு சமூகத்துக்கு இடையில குழப்பங்கள் நடந்திருக்கு. இதை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சில பகுதியினர் குறிப்பிட்ட குழுக்கள் சில குழப்பங்களை, அதையும் விட அது நான் குழுவினர் அப்படின்னு இல்லாமல் பொதுவாக நாங்கள் சொன்னால் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக தமிழ் மக்களூடாகவும் தமிழ் மக்களுக்கு எதிராக இஸ்லாமிய மக்களூடாகவும் சில சில பிரச்சனை இருந்திருக்கு. நாங்கள் இதே பேசிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் எதிர்காலத்தை நாங்கள் நோக்கி போகலாம். அப்போ நாங்கள் இரு சமூகம் இதை உணர்ந்து நாங்கள் ஒன்றாக வாழ தயார் என்றது நாங்கள் முதலாவது தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அது நான் எடுத்துட்டேன், தமிழர்களும் ஒரு சிலர் எடுத்திருக்கிறார், இஸ்லாமிய ஒரு சிலரும் எடுத்திருக்கிறார். இன்னும் 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 அதிக அளவானவர்கள் அந்த தீர்மானத்தை எடுக்கும் வரை எடுக்க வைக்க வைப்பத்தான் எங்களுடைய வேலை திட்டமாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக நீங்கள் பேசும்போது சொன்னீங்கள், நான் பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் இப்படியான சந்திப்பு நடைபெறுது என்று எஸ்எல் மேக் என்ற அமைப்பு சொன்னால், கனடாவிலே முதலாவது முறையாக கனடிய இஸ்லாமிய மக்கள் வந்து இலங்கையிலே இருந்து வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ நினைக்கிறேன் யூகேலையும் அதுதான் இதுதான் முதல் தடவை. ஏன்னா யூகே அவங்க அப்படி சொல்லவில்லை, அப்போ நான் அதை சொல்லலை. அதனால் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அப்படி இப்படியாக நாங்கள் அறிந்து வரைக்கும் இது வரைக்கும் நடக்கும். அப்போ மற்றது நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, நாங்கள் ஹக்கீம் முஸ்லீம் காங்கிரஸை போன்ற கட்சிகளுடன் நாங்கள் இணைந்து கடந்த காலத்தில் செயல்பட்டோம். நான் என்னை பொறுத்தளவிலே முஸ்லீம் காங்கிரஸ் என்று நாங்கள் பார்க்கவில்லை. இஸ்லாமிய அரசியல் தலைமைத்துவம் சரியாக அமைந்தால் அவங்களுடன் நாங்கள் வேலை செய்கிறதுக்கு தயார். சரியான இஸ்லாமிய, அதாவது நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைப்பம் எல்லாம் செய்வோம் என்று இங்கே உண்டா வாழ்வோம் என்று சொல்லி போட்டு பிறகு இடையால தமிழ் மக்களை இடையால கைவிட்டுட்டு போகிற தலைமைத்துவத்தை நாங்கள் நம்பி இறங்கலாது. அது நாங்கள் எஸ்எல் மேக் அமைப்பிலையும் சொல்லி கொஸ்மோஸ்டையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். நீங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கு நாங்கள் இணங்குறதா இல்லையான்றது தீர்மானத்தை நீங்கள் எடுங்க. நாங்கள் கட்டாயப்படுத்தலை, ஆனால் அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்து சொல்ல வேணும். நிச்சயமாக இவ்வளவு நேர பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்று நம்மளுடன் இணைந்திருந்து இந்த நேரலை தந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் விரிவாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நிச்சயமாக இறுதியாக ஒரு சில கருத்துக்களை எங்களுடைய இலங்கைக்கு வெளியே வாழும் எங்களுடைய உறவுகளுக்கு சொல்லி நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். உண்மையிலே இலங்கைக்கு வெளியே வாழும் இந்த புலம்பெயர் தேசங்களிலே வாழும் எங்களுடைய உறவுகள் தான் விடுதலை போராட்டம் நடந்த காலப்பகுதி தொடக்கம் இன்று வரைக்கும் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழும் தமிழர்களுக்கு ஒரு பலமாக இருந்திருக்கு. நாங்கள் அவர்களுடைய பலத்தை நாங்கள் சரியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக இந்த புலம்பெயர் தேசத்திலே இருக்கும் எங்களுடைய உறவுகளுடைய பலத்தை இலங்கை அரசாங்கம் உணர்ற அளவுக்கு நாங்கள் ஒன்றாக சேர்ந்து செயல்பட வேண்டும். சில குழப்பங்கள் நடக்கும், கனடாவிலே நடந்தது போல. நன்றி, உண்மையில நீங்கள் அதை பற்றி கேட்கவில்லை, ஆனால் இருந்தாலும் அதை நீங்கள் கேட்டிருந்தாலும் நான் பதில் சொல்லியிருப்பேன். கனடாவிலே நடந்த அந்த நிகழ்வு தொடர்பாக உண்மையிலே கனடாவிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இல்லடி 10, 20, 100 பேர் வெளியிலே இருந்து சில கோஷங்களை முன்வைத்திருந்தாலும் கூட 1000 பேருக்கு கிட்ட, அதாவது 10% ஒரு 5% தான் எங்களுக்கு எதிராக வெளியிலே சில கோஷங்கள் எழுப்பியிருந்தவர்கள். இன்னும் 95% ஆதரவாக உள்ளே இருந்தவர்கள் இன்னும் பலர் உள்ளே வர முடியாமல் போய்விட்டது. பலர் அந்த பிரதேசத்திலே வரும் பொழுது வெளியிலே ஆக்கிரமிக்கும் பொழுது அதை பார்த்துள்ள. அப்போ நாங்கள் 95% புலம்பெயர் தேசத்திலே வாழும் மக்கள் எங்களை நம்பியிருக்கிறார்கள், எங்களுக்கு அந்த ஆதரவை தருகிறார்கள். அப்போ 5% செயல்பாடால் நாங்கள் புலம்பெயர் மக்களோடு நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் கோவப்பட போகிறதும் இல்லை. இந்த பிரச்சனையால் நாங்கள் கவலைப்பட போகிறதும் இது எங்களை இன்னும் பலமாகத்தான் வந்திருக்கு. நான் சொல்ற விடயம் அடிக்கடி விமர்சனங்கள் தான் என்னுடைய வளர்ச்சிக்கான காரணம். உண்மையிலே சாதாரண இலங்கைக்குள்ளே தெரிஞ்சிருந்த சாணக்கியன இன்று கனடா யூகே அனைத்து பிரதேசங்களிலும் வாழும் புலம்பெயர், அதாவது இரண்டாம் தலைமுறையை சேர்ந்த, அதாவது ஒரு அளவு வயது கூடியவர்களுக்கு இலங்கையில் அரசியல் யார் பாராளுமன்றம் எல்லாம் தெரியும். இரண்டாம் தலைமுறைக்கும் சாணக்கிய என்றால் வந்திருக்கிறார், அவர் இப்படி பாராளுமன்ற உறுப்பினர், இளம் பாராளுமன்ற உறுப்பினர் என்று தெரியப்படுத்திருக்கிறாங்க அந்த 5. அப்போ எல்லா விஷயத்தையும் நாங்கள் பாசிட்டிவாக எடுத்து நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி போக வேண்டும். நிச்சயமாக இந்த பயணத்தினூடாக தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லதொரு எதிர்காலம் எதிர்காலத்தை அமைக்கிறதுக்கான அடித்தளத்தை போட்டிருக்கின்றதை மிக ஆணித்தனமாக நான் சொல்லலாம். சிந்தனையான செயற்பாடுகள் வெற்றி பெறும். நன்றி, நன்றி, வணக்கம். மற்றொரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.